ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் கிருத்திகா பிரபாகரன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா, நிம்மதியா, ஆரோக்கியமா, செல்வ செழிப்பான வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு நான் நம்புறேன். இன்னைக்கு நம்ம எந்த டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம ஆசைப்படுற ஒரு விஷயத்த அடையறதுக்கு பிரபஞ்சம் நமக்கு வேலை செய்யணும் இல்லையா, நம்ம எப்படி இருந்தா அந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு சீக்கிரம் கொடுக்கும் அப்படின்றத நான் பார்க்க போறோம். இப்போ நீங்க ஒரு விஷயம் கேக்குறீங்க, எக்ஸாம்பிள் சின்னதுல இருந்து ஆரம்பிக்கலாமே. இப்ப நீங்க ஒரு சாக்லேட் கேக்குறீங்க அப்படின்னா, அந்த சாக்லேட்டை நீங்க எப்படி கேட்பீங்க? அதை நம்ம மனதார உணரணும். அந்த சாக்லேட்டை நம்ம சாப்பிடுற மாதிரி அந்த டேஸ்ட், அதோட ஸ்மெல்லு, அது கையில பிடிச்சா எப்படி இருக்கும், நாக்குல கரைஞ்சா எப்படி இருக்கும் அப்படின்ற அந்த உணர்வுகளை நம்ம எக்ஸாக்டா நினைக்கும் போதே இந்த பிரபஞ்சத்திற்கு அது போய் சேருது, நமக்கு அந்த சாக்லேட் சீக்கிரமா கிடைக்குது. இப்போ சின்ன விஷயத்த வந்து நீங்க ஈஸியா நினைக்கிறீங்க, அதோட அதை விட்டுட்டு உங்க வேலையை பாக்குறதுனால அது ஈஸியா கிடைக்குது, சரியா? இப்ப நீங்க எந்த விஷயம் நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணணும் அப்படின்னாலும் நல்லா யோசிச்சு பாருங்க. நிறைய பேர் என்ன திங்க் பண்ணுவாங்க அப்படின்னா, எனக்கு சின்ன விஷயம் உடனே கிடைக்குது, ஈஸியா கிடைக்குது, ஆனா பெரிய விஷயம் மட்டும் எனக்கு வந்து ரொம்ப ஒரு தடையாவே இருக்கு, அது மட்டும் எனக்கு மேனிஃபெஸ்டே ஆக மாட்டேங்குது அப்படின்ற டவுட் இருக்குல்ல, அதற்கு காரணம் என்ன தெரியுமா? இப்ப நீங்க சின்ன விஷயம் நினைக்கிறீங்க அப்படின்னா அதை கேட்டுட்டு அதை அப்படியே விட்டுட்டு அடுத்த வேலைக்கு போயிடுறீங்க. ஏன்னா அதுதான் உங்க வாழ்க்கை அப்படின்றது இல்ல. இப்ப சாக்லேட் சாப்பிடலாம் நீங்க வாழ முடியாது அப்படி கிடையாது. ஜஸ்ட் கேக்குறீங்க, அதோட அப்படியே கூலா விட்டுட்டு நீங்க அடுத்த வேலைக்கு போயிடுறீங்க. ஆனா ஒரு பெரிய விஷயம் நீங்க கேட்கும் போது அதை முன்னாடியே முடிவு பண்ணிடுறீங்க. என்ன அப்படின்னா, அதுதான் என்னுடைய வாழ்க்கை, அது இல்லைன்னா நான் இல்லவே இல்லைன்றத முடிவு பண்ணிடுறீங்க, கரெக்டா? இப்ப எக்ஸாம்பிள், நீங்க வந்து ஒரு பெரிய வீடு கட்டணும்னு ஆசைப்படுறீங்க, சரியா? நீங்க ரொம்ப வருஷமா வாடகை வீட்டுலதான் இருக்கீங்க, ஒரு நல்ல பங்களா மாதிரி ஒரு வீட்டை கட்டி அதுல நான் வாழணும்னு ஆசைப்படுறீங்க. இப்போ அது உங்களுக்கு எய்மா மாறுது. அந்த வீடு கட்டல, அந்த வீடு இல்ல அப்படின்னா முடிஞ்சது என் கதை, நான் அதுக்கு தானே இருந்தேன், இந்த வீடு கட்டலன்னா என் மானமே போயிடும், நான் வாழ்க்கையில பிறந்ததே வேஸ்டா போயிடும் அப்படின்னு அந்த வீட்டுலதான் உங்க உயிரையே நீங்க வைக்கிறீங்க. எக்ஸாம்பிள் இன்னொன்னு சொல்ல, கவர்மெண்ட் ஜாப் சொல்லலாம். நிறைய பேர் என்கிட்டயே வந்திருக்காங்க, எப்படி சொல்லுவாங்கன்னா, மேம் இந்த கவர்மெண்ட் ஜாப் இந்த வீட்டு நான் எப்படியாவது வாங்கணும், இல்லைன்னா எனக்கு வாழ்க்கையே இல்ல மேம், அவ்வளவுதான் எனக்கு எல்லாமே இல்ல. அதாவது உங்களுடைய உயிரையே தூக்கிட்டு போய் நீங்க அந்த இடத்துல வைக்கிறீங்க. அப்ப என்ன ஆகுது தெரியுமா, அங்க ஒரு பிரஷர் உங்களுக்கு கிரியேட் ஆகுது, ஒரு மன பாதிப்பு உண்டாகுது, புரியுதா? அந்த உயிருக்கு ஏதாவது சில விஷயம் நடக்குதுன்னா நம்ம ஒண்ணுமே இல்ல இல்லையா, அந்த மாதிரி அதுதான் என் உலகம், அதுதான் என் உயிர்னு எந்த விஷயத்த பிக்ஸ் பண்ணி நீங்க வந்து யூனிவர்சிட்டி கேக்குறீங்களோ அது நிச்சயமாக உங்களுக்கு தாமதமா கிடைக்கும், இல்ல கிடைக்காம கூட போகலாம். என்னடா நெகட்டிவா சொல்றேன் அப்படின்னு நினைக்க வேண்டாம், ஏன்னா உங்களுக்கு நான் கிளியர் பண்றேன், அதனாலதான் இந்த எக்ஸ்பிளனேஷனோட நான் சொல்றேன். இப்போ நீங்க ஒரு விஷயம் கேக்குறீங்க அப்படின்னா, அதை கேட்டுட்டு நீங்க அப்படியே கூலா விட்டுட்டு உங்களுடைய வாழ்க்கையை நீங்க சந்தோஷமா அனுபவிக்கிறீங்க அப்படின்னா அது சீக்கிரம் உங்களுக்கு கிடைக்கும், புரியுதா? அதாவது உணர்வுகள் தான் பிரபஞ்சத்துக்கு போய் சேரும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்ப எக்ஸாம்பிள், நீங்க வந்து ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்ல வேலை செய்யணும் அப்படின்றத மனசார நினைக்கணும். அதை விட்டுட்டு நான் எப்படா படிக்க போறேன், இந்த வாட்டி நான் ஜெயிக்க முடியுமா, இந்த வாட்டி எழுதுனா எனக்கு கிளியர் ஆகுமா, அதற்கான நோட்ஸ் எனக்கு வேணுமே, நான் அந்த கிளாஸ் கூட அட்டென்ட் பண்ணலையே, நான் எப்படி இதை எழுதுவேன், இந்த வாட்டி விட்டுட்டா அவ்வளவுதான், என் வீட்டுல இப்படி சொல்லுவாங்களே, எனக்கு கல்யாணம் நடக்காதே, குழந்தைங்களை யாரு பாத்துக்கிறது, இந்த மாதிரியான நெகட்டிவ் திங்கிங் அதிகமா இருக்கு அப்படின்னா யோசிச்சு பாருங்க, நீங்க என்ன உணர்வை கொடுக்கறீங்க? அதை ஜெயிச்ச மாதிரியான உணர்வை கொடுக்கறீங்களா, அது அடையறதே எவ்வளவு கஷ்டம் அப்படின்ற உணர்வை கொடுக்கறீங்களா? எப்பவுமே நெகட்டிவான உணர்வு உங்களுக்கே தெரியாம வெளியே வருது, புரியுதுங்களா? அப்ப இந்த பிரபஞ்சம் எதை கொடுக்கும்? நீங்க என்ன ஆசைப்படுறீங்க? இது நடக்கலன்னா நான் என்ன ஆவேன்? அப்போ அது கிடைக்கலன்னா நீங்க என்னெல்லாம் ஆவீங்க அப்படின்ற உணர்வை கொடுக்கறதுனால இந்த பிரபஞ்சம் நீங்க எதை நினைக்கிறீங்களோ, அந்த நெகட்டிவ் நினைக்கிறீங்களோ அதுதான் கொடுக்கும். எல்லாரும் நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க, அப்ப உண்மையாவே எல்லாரும் உங்களை பத்தி தப்பா நினைக்கிற மாதிரியான சூழ்நிலையை இந்த பிரபஞ்சம் உருவாக்கும், புரியுதுங்களா? அப்ப என்ன பண்ணணும், நம்ம என்ன பண்ணணும், உங்களுக்கு என்ன வேணும், கவர்மெண்ட் ஜாப் வேணுமா? அப்ப அந்த கவர்மெண்ட் ஜாப்ல இப்ப நீங்க இருந்தீங்கன்னா எப்படி இருப்பீங்க? அந்த கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சிருச்சு, உங்க லைஃப் எப்படி இருக்கும்? உங்க வீட்டுல எல்லாரும் உங்களை எப்படி பெருமையா நினைப்பாங்க? மாச சம்பளம் வாங்கும் போது உங்களுக்கு எவ்வளவு கெத்தா இருக்கும்? நாலு பேர்கிட்ட நான் இந்த வேலையில இருக்கேன்னு சொல்லும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கும்? உங்க குடும்ப சூழ்நிலைகள் எப்படி மாறும் அப்படின்ற ஒரு பாசிட்டிவான விஷயத்த நினைச்சாதானே இந்த பிரபஞ்சம் அதையே உங்களுக்கு கொடுக்கும். அப்போ நீங்க ஒரு விஷயம் பிக்ஸ் பண்றீங்க, பிக்ஸ் பண்ணிட்டு அதுதான் உங்களுக்கு உலகம், அதுதான் வாழ்க்கைன்னு நினைக்கும் போது உங்களுக்கே தெரியாம நெகட்டிவ் வைப்ரேஷன் வெளில வருது, புரியுதுங்களா? அப்ப என்ன பண்ணணும், ஆசைப்படுங்க, தப்பே கிடையாது.
ஏன்னா நீங்க ஆசைப்பட்டு அதை அடையும் போதுதான் அந்த ஆசையே அறுக்கப்படும். ஒரு ஸ்டேஜ்மா ஆசை இருக்காது. அப்போ அந்த ஆசைய ஆல்ரெடி உங்களுக்கு அது கிடைச்சுக்கிட்டு இருக்கு, ஆல்ரெடி நான் அனுபவிக்கிறேன் அப்படின்ற ஆசையா தான் அது இருக்கணுமே தவிர ஒரு ஏக்கமா அது மாறிடக் கூடாது. நம்பர் ஒன், புரியுதா? வீடு வேணுமா, கல்யாணம் ஆகணுமா, குழந்தை பிறக்கணுமா, கவர்மெண்ட் ஜாப் வேணுமா, பணக்காரர் ஆகணுமா, அது எல்லாமே நடந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு டெய்லி பேசிஸ்ல அதுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கி ஸ்கிரிப்டிங் ஆவோ விஷுவலைசேஷன் ஆவோ செல்ஃப் டாக் ஆவோ இல்ல ஏதோ ஒரு மெத்தட் ஆவோ அந்த பர்டிகுலர் டைம் அதை நீங்க அடைஞ்ச மாதிரி நினைச்சிட்டு மத்த நேரத்துல உங்க வாழ்க்கையை சந்தோஷமா வாழ்ந்துட்டீங்கன்னா உண்மையா அது உங்களுக்கு கிடைச்சிரும். அதை விட்டுட்டு இது இல்லைனா நான் என்ன ஆவேன், இது எப்படா எனக்கு கிடைக்கும் அந்த ஃபோர்ஸ்ல உட்காரும் போது அதை சுத்தின நெகட்டிவ் விஷயங்கள் உங்களுக்கு தெரியாம அதிகமா உருவாக ஆரம்பிக்கும். நம்ம பிரபஞ்சம் நமக்கு என்ன தரும், நம்ம எதை நினைக்கிறோமோ அதை தரும். ஓகேவா? சரி, இது நம்பர் ஒன் முடிஞ்சு. நம்பர் டூ, நிறைய பேர் என்ன வந்து கேட்டிருக்காங்க, சில வீடியோஸ் நான் பார்த்திருக்கேன் இந்த மாதிரி நீங்க மேனிஃபெஸ்ட் பண்றத வந்து பர்டிகுலரா நினைக்கணும், இந்த டைம்ல இந்த டேட்ல இந்த இடத்துல எனக்கு இது கிடைக்கணும் அப்படின்னு சொல்றாங்களே, அப்பதான் யூனிவர்ஸ்க்கு புரியுமா? இல்லைன்னா யூனிவர்ஸ்க்கு புரியாதுன்னு சொல்றாங்க. நான் எப்படி மேனிஃபெஸ்ட் பண்றது? இப்ப எனக்கு ஒரு டிரெஸ் வேணும், அது இந்த கலர்ல தான் இருக்கணும், இந்த ஷேப்ல தான் இருக்கணும், இந்த ஸ்ட்ரக்சர்ல தான் இருக்கணும் அப்படின்னு நான் கரெக்டா நினைச்சா மட்டும்தான் அது யூனிவர்ஸ்க்கு புரியும்னு சொல்றாங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதாவது யூனிவர்ஸ நம்ம மைண்டுக்கு ஏத்த மாதிரி அதை வந்து ஒரு ரோபோவா நம்ம நினைச்சிடறோம். சில பேர் வந்து அது வந்து ஒரு ரோபோன்னு நினைக்கிறாங்க, நம்ம என்ன கேட்கிறோமோ அது மட்டும்தான் அது கொடுக்கும் நினைக்கிறாங்க. ஆனா உண்மையா யூனிவர்ஸ உங்க எண்ணத்துல அடக்க முடியாது. பிரபஞ்ச சக்தி அப்படின்றது இறைவனோடது, இந்த பிரபஞ்ச சக்தியே இறைவன் தான். அப்போ நீங்க கஷ்டப்பட்டு நினைக்கணும் அப்படின்ற பேர்ல நெகட்டிவாவே கொடுக்குறீங்க. நான் என்ன சொல்ல வரேனா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. இப்படி பர்டிகுலரா நினைச்சாதான் யூனிவர்ஸ்க்கு புரியுமா அப்படின்னு கேட்டா கிடையாது. புரியுதுங்களா? நீங்க எப்படி நினைச்சாலும் யூனிவர்ஸ்க்கு புரியும். முதல்ல அதை ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வராதீங்க. புரியுதா? நான் இப்படி நினைச்சாதான் அதுக்கு புரியும்ன்ற பேர்ல நீங்க ஸ்ட்ரெஸ் ஆகிக்கிறீங்க பாருங்க. புரியுதுங்களா? கஷ்டப்பட்டு நினைக்கிறீங்களே அதுவே தப்பு இல்ல. அப்போ உங்களுக்கு என்ன வேணும் சிம்பிளா நினைங்களேன். இப்ப உங்களுக்கு ஒரு ஜாப் வேணும், இந்த இடத்துல இந்த இதுலதான் எனக்கு ஜாப் வேணும் அப்படின்னு உங்களுக்கு மனப்பூர்வமான விருப்பம் இருந்தா நினைக்கலாம். பட் வலுக்கட்டாயமா நினைக்காதீங்கன்னு சொல்ல வரேன். புரியுதா? இவங்க அப்படி சொல்லிட்டாங்க, இப்படி நினைச்சாதான் எனக்கு கிடைக்கும்னு அதை வலுக்கட்டாயமா நினைக்கும் போது உங்களுக்கும் பிரயோஜனம் இல்ல, பிரபஞ்சத்திற்கும் அது ஒழுங்கா போய் சேராது. அப்ப நான் என்ன சொல்றேன், முதல்ல அதுக்கு டைம் கொடுக்காதீங்க. 2 மாசத்துல எனக்கு இது நடக்கணும், இந்த விஷயம் மட்டும்தான் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து நீங்க வந்து ஒரு ஸ்ட்ரிக்டா ஆர்டர் எல்லாம் போடாதீங்க. ஏன் தெரியுமா? அது உங்களுக்கும் கஷ்டம், ஏன்னா உங்களுடைய மைண்ட் அதை விட்டு வெளியே வராது. அப்ப என்ன பண்ணுங்க, ஃப்ரீயா விடுங்களேன். உங்களுக்கு என்ன வேணும், கவர்மெண்ட் ஜாப் வேணுமா, பங்களா மாதிரி வீடு வேணுமா, அந்த வீட்டுல வாழ்ற மாதிரி நினைக்கிறது மட்டும்தான் உங்க வேலையா இருக்கணுமே தவிர அந்த வீடு வாங்குறதுக்கு நான் எங்க போய் லோன் வாங்கலாம், என்ன பண்ணா எனக்கு இந்த காசு கிடைக்கும், இந்த ப்ராசஸ் எல்லாம் யோசிக்காதீங்க. புரியுதுங்களா? அது பிரபஞ்சம் பார்த்துக்கும். நீங்க நினைக்கலாம் நான் இந்த லோன் இந்த இடத்துல தான் வாங்க போறேன், அந்த பிரபஞ்சம் வந்து வேற ஒருத்தவங்க மூலமா கூட உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு வச்சிருக்கலாம். பட் நீங்க வந்து லோன் தான் லோன் தான் லோன் தான் நீங்க ஏன் நினைக்கணும்? புரியுதுங்களா? சோ என்ன சொல்றேன் அப்படின்னா, நீங்க எந்த விஷயத்துக்கு ஆசைப்படுறீங்களோ அது கிடைச்சதுக்கு அப்புறம் நீங்க எப்படி வாழ போறீங்க அப்படின்றத மட்டும்தான் நீங்க நினைக்கணுமே தவிர அந்த ப்ராசஸ ஃப்ரீடமா அப்படியே விட்டுருங்க, ஃப்ரீயா விட்டுருங்க. இந்த பிரபஞ்சம் விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி செய்யட்டும். புரியுதா? எனக்கு இதுலதான் வேணும், பர்டிகுலரா இந்த டைம் குள்ளதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னொருத்தவங்க அடக்க முடியாதுல்ல. இப்ப நீங்க அந்த ஸ்ட்ரிக்டான ரூலை உங்களுக்குள்ள வச்சுக்கோங்க. புரியுதா? நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த டைம் இந்த டேட்லதான் எனக்கு வேணும்னு பிரபஞ்சத்துக்கு ஆர்டர் போடாதீங்க. அந்த ஆர்டர் அந்த மைண்ட் செட்ட உங்களுக்குள்ள வைங்க. என்ன வைக்கணும்? இந்த பர்டிகுலர் டைம்ல நான் மேனிஃபெஸ்ட் பண்ண போறேன், மத்த டைம்ல நான் பிரசன்ட் டென்ஸ்ல வாழ போறேன், அதற்கான ப்ராசஸ் எடுக்கணுமா, ஓகே ஃபைன் நான் எடுக்கிறேன், அதை கூலா எடுத்துட்டு அதோட நான் விட போறேன், அதை பத்தி நான் தேவையில்லாதது யோசிக்க போறது கிடையாது அப்படின்ற அந்த ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ உங்களுக்குள்ள போடுங்க, பிரபஞ்சத்துக்கு போடாதீங்க. புரியுதா? மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்றது ரொம்ப 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 சிம்பிளான விஷயம். ஏன்னா என்னோட லைஃப்ல நான் நிறைய அடைஞ்சிருக்கிறதுனால நான் சொல்றேன், எல்லாமே என்னுடைய எண்ணங்கள் தான். புரியுதுங்களா? இப்போ ஒரு சின்னதா ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் பாருங்களா. இப்ப ரீசெண்டா என் வீட்டுல நடக்குது, என் வீட்டுல வந்து நான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேவா? சோ நாங்க என்ன நினைச்சோம், நான் என் ஹஸ்பண்ட் வந்து மேல வந்து ஒரு 2 ஃப்ளோர் கட்டலாம் அப்படின்றத வந்து நினைச்சோம். ஆனா எனக்கு என்ன ஆசை அப்படின்னா, நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா கட்டலாமே நம்ம வந்து. ஆனா அதை சொன்னா இங்க நடக்காதுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு.
அதெல்லாம் எதுக்கு நம்ம சொல்லிட்டு, ஆனா நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணல, சும்மா நினைச்சு பாப்போம். இப்ப என்ன, என் வீட்டுக்கு ஆப்போசிட்ல வந்து ஒரு மூணு பில்டிங், அதாவது த்ரீ ஃபுளோர் கட்டின ஒரு வீடு இருக்கு. ஸோ அதை பார்த்து பார்த்து நான் வந்து அதே மாதிரி நம்ம வீடு இருந்தால் எப்படி இருக்கு மேனிஃபெஸ்ட் மட்டும்தான் பண்ண, உண்மையா நான் சொல்ல கற்பனை பண்ணுவேன். நான் தேர்ட் ஃப்ளோருக்கு ஏறுற மாதிரி, அங்கேருந்து அப்படியே இறங்குற மாதிரி, திரும்ப நான் ஏறுற மாதிரி, அங்கேருந்து இறங்குற மாதிரி, அந்த இடத்துல என் ஆஃபீஸ் இருக்க மாதிரி சும்மா நான் நினச்சிப்பேன். சரி, ஆனால் உண்மையாகவே அந்த ஒரு விஷயத்த நான் என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லலை, அந்த மேஸ்திரிக்கிட்டையும் நான் அதை பற்றி சொல்லவே இல்லை. என் ஹஸ்பண்ட் சொல்லிட்டேன் ரெண்டு ஃப்ளோர் போதும், ஓகே நானும் சம்மதிச்சிட்டேன். ஆனால் என்னுடைய மன ரீதியாக நான் அதை வந்து கற்பனை பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஓகேவா, இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, செகண்ட் ஃப்ளோரில் வந்து வீடும் கட்டியாச்சு. அப்போ வந்து நான் சொன்னேன், என்ன அப்படி எனக்கு வந்து ஆஃபீஸ் வேணும்னு நான் சொன்னேன்னே, எனக்கு ஒரு ஆஃபீஸ் போட்டால் நல்லா இருக்கு, நான் போய் வேலை செய்வேனே அப்படின்னு கேட்கும்போது, சரி இந்த வீட்டையே நீ எடுத்துக்க, என்ன இப்போ ஒரு வீட்டை நீ ஆஃபீஸாகவே எடுத்துக்கண்ணா, நானும் ஓகேன்ட்டேன். அப்போ வந்து மேஸ்திரி இதை பக்கத்தில் என்ன கேட்டுட்டு என்ன சொல்கிறாரு, மா நீ கவலைப்படாத, எப்படி இருந்தாலும் நான் வந்து படிக்கட்டை வந்து கொஞ்சம் மேலே உயர்த்தி போடும் போது ஒரு ரூம் மாதிரி ஒன்று உருவாகும், அப்போ தேர்ட் ஃப்ளோரில் வந்து அதை நான் இழுத்து போட்டுற, உனக்கு ரூமாகவே வந்து ரூம்ட்டார். இப்போ எத்தனை ஃப்ளோர் ஆச்சு, அப்போ த்ரீ ஃப்ளோர் ஆயிடுச்சா? சோ இன்னும் நான் கட்டலப்பா, அதுக்குள்ள நான் கட்டி முடிச்சுட்டு நினைக்காதீங்க. இது வந்து நான் இந்த சொல்றேன், நான் இந்த ப்ராசஸ்ல போயிட்டு அப்ப பாருங்க. அப்ப உடனே என் ஹஸ்பண்ட் கிட்ட சொன்ன பத்தியா, நான் மேனிஃபெஸ்ட் பண்ண உண்மையாவே என் மனசுல நினைச்சுக்கிட்டு இருந்தேன், தேர்ட் ஃபுளோர்ல நான் மேல இருந்தா எப்படி இருப்பேன் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். பாரு, இப்ப அது என் வாயில நான் கேட்கவே இல்லை, பட் இன்னொருத்தவங்க வாயில வந்து அது வந்துடுச்சு பாருங்க. சோ என் ஹஸ்பண்ட் ஓகே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு என்ன ஆசையோ அதை அனுபவிக்கிற மாதிரி நினைங்க, அது நிச்சயமா உங்க கையில கிடைக்கும். ஓகேவா? சோ இதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷன். ஓகே, ரொம்ப நன்றி. தேங்க்யூ யூனிவர்ஸ்.